சென்னை சென்ட்ரல் சாலையில் வசித்து வருபவர் சிவா. இவரது மனைவி அருணா குழந்தை திலீப்புடன் நேற்று இரவு தூங்கிக் கொண்டிருந்தார். அவரது அருகே டேபிள் ஃபேன் வைத்திருந்தார். அதில் மின்சாரம் பாய்ந்திருந்தது. நன்கு அசந்து தூங்கிக் கொண்டிருந்த போது அருணாவின் கை மின்விசிறி மீது பட்டது. உடனே அவரது மீதும் குழந்தை மீதும் மின்சாரம் பாய்ந்தது. மின்சாரம் தாக்கியதில் அருணாவும் குழந்தை திலீப்பனும் உயிரிழந்தனர். இதையடுத்து அருணாவின் அண்ணன் வீட்டுக்கு சென்று பார்த்தபோது தாயும் குழந்தையும் அசைவில்லாமல் இருப்பதை பார்த்து இரண்டு பேரையும் மின்சாரம் தாக்கியது தெரிய வந்தது. உடனடியாக இரண்டு பேரையும் தூக்கிக் கொண்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவர்களை பரிசோதித்த டாக்டர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.